பொங்கல் தமிழ் அசுவை சமையல். வேப்பம்பூ ரசம். செய்ய தேவையான பொருட்கள். வேப்பம்பூ, எண்ணெய், மிளகு ஜீரகம் வறுத்து நுணுக்கினது 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு, கடுகு, கருவேப்பிலை, தக்காளி 2, புளி சின்ன எலுமிச்சம்பழம் அளவு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி பூண்டு 10 பூண்டு நசுக்கிடுங்க. பருப்பு தண்ணி, பருப்பு தண்ணி வேக வச்சு மாரி எடுத்துட்டு ரசம் வச்சா நல்லா டேஸ்டா இருக்கும். புளி தண்ணி ஊத்துறோம், உப்பு போடுறோம், உப்பு மஞ்சத்தூள் மிளகு ஜீரகத்து பெருங்காயத்தூள் கருவேப்பிலை தக்காளி பச்சை மிளகாய் நசுக்கின பூண்டு கொத்தமல்லி பருப்பு தண்ணி இருந்தா ஊத்திக்கலாம், இல்லைன்னா தண்ணி கூட ஊத்திக்கலாம். அப்புறம் நல்லா மசிச்சுக்கணும். கடைசியா வேப்பம்பூவை போட்டுக்கணும். எண்ணெய் ஊத்துறோம், கடுகு போடுறோம், எல்லாம் பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் தண்ணியோட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வச்சு ஊற்றிக்கிறோம். இந்த அளவுக்கு பொதி வந்தோம்னா இறக்கிடலாம். சத்தான வேப்பம்பூ ரசம் தயார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.